அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வெற்றி தமிழ் காவலர் பயிற்சி மையத்திலேருந்து பேசுகிறேன் நம்ம வெற்றி தமிழ் காவலர் பயிற்சி மையத்தில் பார்த்திங்கன்னா தினம் இருபத்தைந்து கேள்விகள்னு சொல்லிட்டு வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டு இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா சமூக அறிவியில் வந்து நம்ம ஏற்கனவே டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்தோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பகுதி இரண்டில் இருக்கிற சமூக அறிவில் அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இப்போ பார்க்கலாம் ஓகேவா சரி ஓகே கொஷின்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன தாட் ஓகேவா ஐ மீன் தமிழில் கனவு பெரிதாக இருக்கும்போது உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும் அதாவது நம்ம காண்ற கனவு எந்த அளவுக்கு பெரிதோ அதுக்கு யூகோலாக என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா உழைப்பு இருக்கணும் அப்பதான் நம்ம கண்ட கனவு வந்து கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்றது சரி ஓகே வாங்க சிக்ஸ்த்து சமூக அறிவில் தினம் இருபத்தைந்துகள் கேள்வி வினாவிடை பார்க்கலாம் ஓகேவா சரி ஓகே கொஷின் நம்பர் ஒன்று மனிதர்களை அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கும் பிரிவு மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கும் பிரிவு மானுடவியல் ஆன்சர் மானுடவியல் ஓகேவா கொஷின் நம்பர் டூ நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று காஞ்சிபுரத்தை பற்றி புகழ்ந்து கூறியவர் நகரங்களில் சிறந்தது என்று காஞ்சி என்று காஞ்சிபுரத்தை பற்றி புகழ்ந்து கூறியவர் காளிதாசர் ஓகே கொஷின் நம்பர் த்ரீ மேக்னான்ஸ் என்ற ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்த இடம் ஆன்சர் பிரான்ஸ் கொஸ்டின் நம்பர் வரலாறு என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது வரலாறு என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல் கொஸ்டின் நம்பர் சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் எது சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் ஆன்சர் மூணாயிரத்தி முந்நூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓகே கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் அசோகரின் வரலாற்றை பதிவு செய்தவர் அசோகரின் வரலாற்றை பதிவு செய்தவர் சார்லஸ் ஆலன் ஓகே கொஷின் நம்பர் செவன் எந்த போருக்கு பின் அசோகர் போர் தொடுப்பதை கைவிட்டார் எந்த போருக்கு பின் அசோகர் போர் தொடுப்பதை கைவிட்டார் ஆன்சர் கலிங்கப்போர் கொஷின் நம்பர் எயிட் தீப்பேட்டி பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் தற்போது எங்கு காணப்படுகிறது தீப்பெட்டி பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் தற்போது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் பயன்படுத்தப்படுகிறது ஓகே கொஷின் நம்பர் நைன் பீங்கிங் மனிதன் எங்கு வாழ்ந்தான் பீங்கிங் மனிதன் எங்கு வாழ்ந்தான் ஆன்சர் சீனா ஓகே கொஷின் நம்பர் டென் சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற கற்களை பயன்படுத்தினர் சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற கற்களை பயன்படுத்தினர் ஆன்சர் சிவப்பு நிற மாணிக்க கற்கள் ஓகே கொஷின் நம்பர் லெவன் பாகிஸ்தானில் உள்ள தமிழ் பெயரில் உள்ள ஆறுகள் என்ன பாகிஸ்தானில் உள்ள தமிழ் பெயரில் உள்ள ஆறுகள் காவிரிவாலா பொருணை ஓகே கொஷின் நம்பர் டுவெல் வெப்பமான கோல் என்று அழைக்கப்படும் கோல் எது வெப்பமான கோல் என்று அழைக்கப்படுவது வெள்ளி ஓகே கொஷின் நம்பர் பதிமூணு இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படுவது எது இரட்டை கோள்கள் என்று அழைக்கப்படுவது புவி வெள்ளி ஓகே கொஷின் நம்பர் பதினாலு ராக்கி மலைத்தொடர் எங்கு அமைந்துள்ளது ராக்கி மலைத்தொடர் வட அமெரிக்காவில் அமைந்துள்ளது ஓகேவா ஓகே கொஷின் நம்பர் பதினைந்து சர்வதேச மலைகள் தினம் சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் பதினொன்று ஓகே கொஷின் நம்பர் பதினாறு பசிபிக் என்பதன் பொருள் பசிபிக் என்பதன் பொருள் அமைதி ஓகே நம்பர் பதினேழு ஆரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள் ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தார்கள் ஆன்சர் வந்து மத்திய ஆசியா ஓகே கொஷின் நம்பர் பதினெட்டு கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் ஓகேவா ஓகே கொஷின் நம்பர் பத்தொன்பது தமிழ் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது தமிழ் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி நாலு ஓகேவா தற்போது ஆறு மொழிகள் வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க ஓகே கொஷின் நம்பர் டுவெண்ட்டி இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என்ற சொற்றொடரை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என்ற சொற்றொடர் நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூல்லருந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்றாங்க சரி ஓகே கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் இந்தியாவை பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் இந்தியாவை பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் வி ஏ ஸ்மித் ஓகே கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ தென்னாப்பிரிக்காவில் நிறவெறியை எதிர்த்து போராடியவர் தென்னாப்பிரிக்காவில் நிறவெறியை எதிர்த்து போராடியவர் நெல்சன் மண்டேலா ஓகே கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் விதி தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் விதி விதி பதினேழு கரையில்லாத காஞ்சி என கூறியவர் யார் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என கூறியவர் திருநாவுக்கரசர் ஓகே கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்ய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அனுப்பிய விண்கலம் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்ய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அனுப்பிய விண்கலம் மாங்கல்யான் ஓகே இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச்